காலை வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கினார். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு மேலும் 10 ஆண்டுகள் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கும் மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கடிதம். பிரிட்டன் பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி, பெரும்பான்மையை விட அதிக இடங்களை கைப்பற்றியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் பங்கேற்க இரு அணிகளும் சென்னை வருகை. விரிவான செய்திகள். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சமீபத்தில் இந்த சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து 2014 டிசம்பர் 31 முன்பு வரை இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இனத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கு இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த சட்டத்திருத்தத்திற்கு ஆதரவு கிடைத்தது. இஸ்லாமியர்கள் மற்றும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் இந்த சட்டத்திருத்தத்தின்படி குடியுரிமை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன. அஸ்ஸாம் மாநிலத்தில் போராட்டம் நடத்தி வரும் அமைப்புகள் கட்டுப்பாட்டை மீறக்கூடாது என்றும் அமைதியை பராமரிக்க முன்வர வேண்டும் என்றும் அம்மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முக்தி கேட்டுக் கொண்டுள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டம் தொடர்பாக அவர் விடுத்துள்ள வேண்டுகோளில் இதனை தெரிவித்துள்ளார். போராட்டம் நடத்த உரிமை உண்டு என்றாலும் அந்த போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற வேண்டுமே தவிர வன்முறையாக மாறக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் அஸ்ஸாம் மாநில மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்ததையும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தன்பாத்தில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, எவர் ஒருவரும் அஸ்ஸாம் மாநில மக்களின் உரிமையை பறித்துவிட முடியாது என்று கூறியிருந்தார். அஸ்ஸாம் மாநில மக்களுக்கு தாம் உறுதி அளிப்பதாகவும் அவர்களது கோரிக்கைகளுக்கு அரசு உரிய தீர்வை காணும் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா குறித்து அஸ்ஸாம் மாநில மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டுள்ளார். அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின்படி அம்மாநிலத்தின் கலாச்சாரம், மொழி, அரசியல் மற்றும் நில உரிமை பாதுகாக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் நேற்று அஸ்ஸாம் மாநில தலைநகர் குவஹாத்தியில் வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தலைமை இயக்குநர் பாஸ்கர் ஜோதி மகந்தா கூறினார். வன்முறை பரவாமல் இருக்க அஸ்ஸாம் மாநிலத்தில் 10 மாவட்டங்களில் மேலும் 48 மணி நேரத்திற்கு மொபைல் இன்டர்நெட் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் போராட்டக்காரர்களால் ஆங்காங்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுவதால் வடகிழக்கு மாநிலம் முழுவதும் குறுகிய தூரம் இயக்கப்பட்டு வந்த அனைத்து பயணிகள் ரயில் சேவைகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிபுராவில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த முழு அடைப்பு போராட்டம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. போராட்டக் குழுவினரை அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி ஆகியோர் நேற்று புதுதில்லியில் பேச்சுக்கள் நடத்தினர். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக மக்களுக்கு எழுந்துள்ள அச்சங்கள் போக்கப்படும் என்று மத்திய அரசின் சார்பில் உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூட்டு நடவடிக்கை குழு பிரதிநிதிகள் செய்தியாளர்களிடம் கூறினர்.
இந்த மசோதா தொடர்பாக எங்களது கோரிக்கைகளை உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாகவும் அனைத்து கோரிக்கைகளையும் அவர் பொறுமையாக கேட்டதாகவும் எனவே மத்திய அரசிடமிருந்து பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் கூட்டு நடவடிக்கை குழுவின் அமைப்பாளர் அந்தோணி தேவ் வர்மா கூறினார். இந்த சந்திப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் தம்மை சந்தித்த திரிபுரா பழங்குடியின மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகளுடன் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா குறித்து விரிவாக விவாதித்ததாகவும் இந்த பிரச்சினையில் சாதகமான முடிவை நோக்கி மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுக்கும் என்று அவர்களிடம் தாம் உறுதியளித்ததாகவும் கூறியுள்ளார். முழு அடைப்பு போராட்டத்தை திரும்ப பெற்றதற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் அமைதியை பராமரிக்குமாறு தாம் கேட்டுக் கொண்டதாகவும் அதில் அமித்ஷா மேலும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் அமைப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இவர்களுக்கு அளிக்கப்படும் இடஒதுக்கீட்டை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க இம்மசோதா வகை செய்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை மக்களவையில் நிறைவேறிய இம்மசோதா நேற்று மாநிலங்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. அதே நேரத்தில் ஆங்கிலோ இந்திய பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த நியமன உறுப்பினர் என்ற முறைக்கு கால நீட்டிப்பு வழங்கப்படவில்லை. இதற்கு பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நியமன உறுப்பினர்களாக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் நியமிக்கும் நடைமுறை முழுமையாக கைவிடப்படவில்லை என்று கூறினார். இந்த விஷயத்தில் மீண்டும் பரிசீலித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். முன்னதாக மாநிலங்களவையில் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எதையும் செய்துவிடவில்லை என்று கூறினார். அரசியல் சட்டத்தின் மாண்பை மத்திய அரசு தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 3 சமஸ்கிருத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை தரம் உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. இந்த மசோதாவின்படி 3 சமஸ்கிருத நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் முழு அதிகாரம் பெற்ற மத்திய பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுகிறது. இதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், நாட்டின் உயிர்நாடியாக சமஸ்கிருதம் உள்ளது என்று கூறினார். சமஸ்கிருத மொழியில் வளமையை மேலும் பிரபலப்படுத்தும் வகையில் இந்த பல்கலைக்கழகங்கள் தரம் உயர்த்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். உலகில் உள்ள எவர் ஒருவரும் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வருகை தந்து சமஸ்கிருத மொழி தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசை பொறுத்தவரை அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சம உரிமை வழங்குவதாகவும் அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். இந்த மசோதாவை வரவேற்று ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசினர். திமுக உறுப்பினர் ராசா பேசுகையில், மத்திய அரசு அனைத்து மொழிகளையும் மேம்படுத்த நிதி ஒதுக்கும் போது உரிய விகிதாச்சார அடிப்படையில் அந்த ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு வழங்குவதில் பிஜேபி அல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு பாகுபாடு காட்டப்படுவதாக வந்துள்ள குற்றச்சாட்டுகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று நிதி ஒதுக்க மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசியபோது இதனை அவர் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் எந்த ஒரு முழு மாநிலத்திற்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு வழங்கும் விவகாரத்தில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அளித்த உறுதிமொழி காப்பாற்றப்படும் என்றும் கூறினார். ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பாக GST கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் இந்த பிரச்சினை தொடர்பாக மேலும் ஆராய அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார். மாநிலங்களுக்கு மத்திய அரசு 9,781 கோடி ரூபாயை விடுவித்து இருப்பதாகவும் இது கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை சரக்கு மற்றும் சேவை வரி வசூலை விட அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நிதி ஒதுக்க மசோதா மீது காங்கிரஸ் உறுப்பினர் ஜெய்ராம் ரமேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கே கே ராகேஷ், திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் மணீஷ் குப்தா ஆகியோர் உரையாற்றினர். விவசாய மேம்பாட்டுக்காக MS சுவாமிநாதன் குழு வழங்கிய 201 பரிந்துரைகளில் 200 பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை 50% அதிகரிக்கும் பரிந்துரையையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார்.
விவசாய நலனுக்காக வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் விவசாய மேம்பாட்டு திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 22 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த குற்றங்கள் தொடர்பான போஸ்கோ வழக்குகளை விரைந்து விசாரித்து நீதி வழங்கும் வகையில் அனைத்து மாநில அரசுகளும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் போது வழக்கு பதிவு செய்தல், புலனாய்வு செய்தல் மற்றும் நீதிமன்றங்களில் உரிய காலத்திற்குள் வழக்கை நடத்தி முடித்தல் உள்ளிட்டவற்றை உறுதிப்படுத்துவதில் மாநில அரசுகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கும் வகையில் வழக்குகளை குறித்த காலத்திற்குள் முடிப்பதில் அரசு வழக்கறிஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் 46 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள், மத்திய பல்கலைக்கழகங்களின் இயக்குநர்கள், உயர்கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். ஆண்டுதோறும் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடுவது வழக்கம். இந்த ஆண்டு 152 மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்களுடன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்துரையாட இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. துணைவேந்தர்களை தவிர மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தலைவர் மற்றும் பல்துறை துறைகளின் செயலாளர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் உள்ள 11 கலாச்சார பாரம்பரியமிக்க இடங்களை மறுநிர்மாணம் செய்யும் ஒப்பந்தத்தில் அந்நாட்டு அரசுடன் இந்திய தூதரகம் கையெழுத்திட்டுள்ளது. காட்மண்டுவில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நேபாள தூதரக தலைமை அதிகாரி அஜய்குமாரும் தேசிய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரிய அறக்கட்டளையின் உறுப்பினர் செயலர் சி டி மிஸ்ராவும் நேபாளத்தின் தரப்பில் அந்நாட்டு தேசிய புனர்நிர்மாண ஆணையத்தின் உறுப்பினர்களும் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி நேபாளத்தில் காட்மண்டு, லலித்பூர், பக்கத்பூர், சோலுகும்பு ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 11 கலாச்சார பாரம்பரியமிக்க இடங்கள் மறுநிர்மாணம் செய்யப்படும். இதற்கான வடிவமைப்பை தேசிய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான அறக்கட்டளை வழங்கும். இந்த பணிகளை இந்திய அறக்கட்டளை, நேபாள கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அகழாய்வுத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து மேலும் 12,660 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த வெங்காயம் இம்மாதம் 27 தேதி முதல் இந்திய துறைமுகங்களுக்கு வந்தடையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுவரை வெளிநாடுகளிலிருந்து 30,000 மெட்ரிக் டன் வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 5,000 மெட்ரிக் டன் வெங்காயம் என கூடுதலாக 15,000 டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய MMTC புதிதாக ஒப்பந்தப்புள்ளி கோரியிருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் வகையில் அதன் இருப்பு அளவை கடந்த 9 தேதி மத்திய அரசு மாற்றியமைத்தது. சில்லறை வியாபாரிகள் 5 மெட்ரிக் டன்னுக்கு பதிலாக 2 மெட்ரிக் டன் மட்டுமே இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. மொத்த வியாபாரிகளை பொறுத்தவரை அவர்களுக்கான இருப்பு அளவில் மாற்றம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் வெங்காய விலையை கட்டுப்படுத்த பதுக்கல்காரர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கடிதம் எழுதியுள்ளார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு நேற்று நடைபெற்ற 3வது கட்ட தேர்தலில் 62.68% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு நக்சலைட்டு தீவிரவாத பாதிப்புள்ள 12 தொகுதிகளில் பிற்பகல் 3 மணிக்கும் எஞ்சிய 5 தொகுதிகளில் பிற்பகல் 5 மணிக்கும் நிறைவடைந்தது.
நான்காவது கட்ட தேர்தல் வரும் 16 தேதியும் ஐந்தாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 20 தேதியும் நடைபெறவுள்ளன. வாக்கு எண்ணிக்கை இம்மாதம் 23 தேதி நடைபெறவுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். தமிழக கேரள இடையேயான நதிநீர் பங்கீட்டுக் குழுக்களின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் கே மணிவாசன் தலைமையிலான குழுவினரும், கேரள அரசின் சார்பில் நீர்வள ஆதாரத்துறை செயலாளர் டாக்டர் அசோக் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றனர். இரு மாநிலங்களிலிருந்தும் பொதுப்பணி நீர்வளத்துறைகளைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் இக்குழுவில் இடம்பெற்றனர். கடந்த செப்டம்பர் 25 தேதி திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து நதிநீர் குறித்து மேற்கொண்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக கூட்டம் நடைபெற்றது. தமிழக அரசின் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திற்கான குழுவும், கேரள அரசின் சார்பில் பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்திற்கான குழுவினரும் நதிநீர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட நேற்று வரை 38,015 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். நேற்று மட்டும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 12,701 பேரும், ஊராட்சித் தலைவர் பதவிக்கு 3,107 பேரும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிக்கு 503 பேரும், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு 49 பேர் என மொத்தம் 16,360 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் நாளை வரை மனு தாக்கல் செய்யலாம் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாள் என்பதால் வேட்பாளர்களை இறுதிப்படுத்தும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் போர்டிஸ் மருத்துவ குழுமத்தை தோற்றுவித்த சிவிந்தர் மோகன் சிங் அமலாக்க இயக்குநரகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரிலிகர் பின்வெஸ்ட் லிமிடெட் நிறுவனத்தில் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக வந்த குற்றச்சாட்டை அடுத்து அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஏற்கனவே தில்லி காவல்துறையின் பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு நடத்தி வரும் ஒரு வழக்கில் சிவிந்தர் சிங் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நேற்று அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் திகார் சிறைக்கு சென்று சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழும் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தனர். இன்று தில்லியில் உள்ள நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தலைநகர் தில்லியில் நேற்று திடீரென பலத்த மழை பெய்ததால் விமான போக்குவரத்து சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டது. 17 விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை 10 நிமிடம் தாமதமானது. மோசமான வானிலை காரணமாக சில விமானங்கள் ஜெய்ப்பூர் அகமதாபாத் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஏர் இந்தியா விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் 2 விமானங்கள் ஜெய்ப்பூர் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும், சில விமானங்கள் தில்லி விமான நிலையத்திலேயே புறப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. விஸ்தாரா நிறுவனத்தின் 5 விமானங்கள் அகமதாபாத்திற்கும் 1 விமானம் அமிர்தசரஸிற்கும் திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. உதகமண்டலத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையே மேலும் சில சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. நீலகிரி மலை சிறப்பு ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9:10 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 2:25 மணிக்கு உதகமண்டலம் சென்றடையும். இந்த சேவை பிப்ரவரி மாதம் வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் உதகமண்டலத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:25 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு மாலை 4:20 மணிக்கு வந்தடையும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. 17வது சர்வதேச சென்னை திரைப்பட விழா சென்னையில் நேற்று தொடங்கியது. இந்த விழாவில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சாருஹாசனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை மாநில செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 25 லட்சமாக இருந்த திரைப்பட விழாவிற்கான உதவித்தொகை 75 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். படப்பிடிப்பு தளங்களில் ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்குவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முதல் நாளான நேற்று பாராசூட் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது. இம்மாதம் 19 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சர்வதேச திரைப்பட விழாவில் 55 நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. அடுத்து வருவது உலக செய்திகள். பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மை இடங்களை பிடிக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பிபிசி, ஸ்கை டிவி, ஸ்கை நியூஸ்,
ஐடிவி ஆகிய தொலைக்காட்சிகள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இது தெரிய வந்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பெரும்பான்மையை காட்டிலும் 86 இடங்கள் கூடுதலாக கிடைக்கும் என்று அந்த தொலைக்காட்சிகள் தெரிவித்துள்ளன. கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரை 368 உறுப்பினர்களை பெறும் என்றும் தொழிலாளர் கட்சி 191 இடங்களை பெறும் என்றும் அந்த கணிப்பில் தெரிய வந்துள்ளது. தாராளவாத ஜனநாயகவாதிகள் 13 இடங்களிலும் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி 55 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் மொமென் தனது இந்திய வருகையை ஒத்திவைத்துள்ளார். நேற்று முதல் 3 நாட்கள் அவர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்ய இருந்தார். புதுதில்லியில் இன்று தொடங்கும் இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தை மாநாட்டில் பங்கேற்க அவர் புதுதில்லி வர இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் தனது பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனை புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமாரும் உறுதிப்படுத்தினார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருப்பதால் தனது பயணத்தை பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒத்திவைத்துள்ளதாக வந்த செய்திகளுக்கு வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் பொற்காலத்தை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சிலி விமான விபத்தில் 38 பேர் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டு ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் இவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கிரிக்கெட் வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் முதல் ஒருநாள் போட்டியில் பங்கேற்பதற்காக விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியும் பொலார்ட் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணியும் நேற்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஆட்டம் நாளை மறுநாள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. இரண்டாவது போட்டி 18ஆம் தேதி விசாகப்பட்டினத்திலும் 3வது போட்டி 22ஆம் தேதி கட்டாக்கிலும் நடைபெறுகின்றன. முன்னதாக 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. ஒருநாள் போட்டித் தொடரையும் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்திய அணியும் 20 ஓவர் போட்டியில் தோல்வியடைந்ததை ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று சமன் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மோதும் ஒருநாள் போட்டி விறுவிறுப்புடன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் குவாங்சூவில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் டூர் போட்டிகளில் சீனாவின் ஹீபிங் ஜியாவிடம் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வியடைந்தார். நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 20-22, 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் சிந்து தோல்வியடைந்தார். முதலாவது ஆட்டத்திலும் சிந்து ஜப்பான் வீராங்கனை அகானே யமாகுச்சிடம் 21-18, 18-21, 8-21 என்ற புள்ளிக்கணக்கில் தோல்வியடைந்தார். உலக தரவரிசை பட்டியலில் முதல் 8 இடத்தில் உள்ள வீராங்கனைகள் மட்டும் பங்கேற்க உள்ள இப்போட்டியில் குழு பிரிவில் 2 ஆட்டத்திலும் சிந்து தோல்வியடைந்ததால் அவர் போட்டியை விட்டு வெளியேறினார். தொடர்வது வானிலை. தமிழ்நாட்டில் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. தாய்லாந்து அரசராக சமீபத்தில் பதவியேற்ற வஜ்ரலாங்கான், ராணி சுதிதா மற்றும் தனது 14 வயது இளவரசர் தீபங்கோரட் ஆகியோருடன் தலைநகர் பாங்காக்கில் உள்ள நதியில் வண்ணமிகு படகு ஒன்றில் வலம் வந்தார். அரச குடும்பத்தில் புதிதாக பொறுப்புக்கு வருபவர்களை படகில் அழைத்துச் செல்வது அந்நாட்டின் பழக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த 7 நூற்றாண்டுகளாக இந்த பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
தங்க நிறத்தில் கலை அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள படகில் அரசரும் ராணியும் சென்றதை நதியின் இரு மருங்கிலும் ஏராளமானோர் குழுமியிருந்து வாழ்த்தினர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜீரியாவின் தலைநகர் லாகோஸில் முதன்முறையாக நாய் கண்காட்சி நடத்தப்படுகிறது. விதவிதமான நாய்களை அதன் உரிமையாளர்கள் அலங்கரித்து அணிவகுப்பில் கலந்து கொள்ள அழைத்து வந்திருந்தனர். அந்த நாய்களுக்கு அழகான உடைகளோடு விளையாட்டு வீரர்கள் அணியக்கூடிய பிரத்யேக உடைகளையும் அணிவித்து இந்த கண்காட்சிக்காக அழைத்து வந்திருந்தனர். விலங்கு நல உரிமையாளர்கள் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். செல்ல பிராணிகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த கண்காட்சியில் செல்ல பிராணிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சமூக வலைதளங்களில் முகம் தெரியாதவர்களிடம் பேச வேண்டாம், போலீஸ் கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் அறிவுரை. தினத்தந்தி. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட நாளையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம், மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தினமணி. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதான நிலத்திற்கான குத்தகை ஒப்பந்தம் மேலும் 21 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. தினமலர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 31வது நாளாக 120 அடியாக நீடிக்கிறது, விவசாயிகள் மீனவர்கள் மகிழ்ச்சி. தினகரன். எழும்பூர் கோடம்பாக்கம் இடையே 164 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீராவி என்ஜின் சிறப்பு ரயில் நாளை இயக்கப்படுகிறது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு மேலும் 10 ஆண்டுகள் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கும் மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கடிதம். பிரிட்டன் பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும், கருத்து கணிப்பில் தகவல். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் பங்கேற்க இரு அணிகளும் சென்னை வருகை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.